கேரளாவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உரிய ஆவணங்களின்றி வருவோர் திருப்பி அனுப்பப்பட்டும் வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், அங்கு நடைபெற்று வரும் சோதனை நிலவரம் குறித்து முழுமையான தகவல்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, அதாவது கேரள மாநிலத்தில் தொடர்ந்து இந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே போல கேரளா மாநிலத்தை ஒட்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்திலும் தினசரி தொற்று பாதிப்புன்றது 200 தொட்டு வரக்கூடிய காரணத்தினால கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு காலை 10 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே கடைகள் வந்து செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தொற்று பாதிப்பு எண்ணிக்கை கேரளாவில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால கேரளா கோவை எல்லையில் இருக்கக்கூடிய 13 சோதனை சாவடிகளிலும் இந்த கட்டுப்பாடுகள் வந்து மிகவும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கூட வாளையார் சோதனை சாவடியில வந்து கோவை மாவட்ட சுகாதார அலுவலர் அருணா வந்து திடீரென அங்க வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வின் போது பாத்தீங்கன்னா, அதாவது முறையான ஆவணங்கள் இன்றி உள்ளே வருவோர் வந்து அனுமதிக்கிறாங்க இல்லையா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, அதாவது அத்தியாவசிய தேவைகள், அதாவது நிச்சயமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தில் வரக்கூடியவர்களுக்கும் இங்கே சோதனை சாவடியிலேயே வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து பின்னரே வந்து அவர்கள் வந்து அனுமதிக்கிறாங்க. மேலும் அவர்களது முழு விவரங்களும் வந்து பெறப்படுகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு சுகாதார அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதுமே வந்து இந்த கொரோனா விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை வந்து எடுத்து வராங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் முதல் பாத்தீங்கன்னா இதுவரை கோவை மாவட்டத்தில் 5.74 கோடி வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக நேற்று மட்டும் நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் மேல வந்து அந்த அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த எல்லைகள்ல இருக்கக்கூடிய சுகாதார அதிகாரிகளிடம் வந்து மிகவும் கடுமையாக, அதாவது கடுமையான அந்த விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்ற அறிவுறுத்தலும் செய்திருக்கிறாங்க. இன்று காலை முதல் கேரளாவில் இருந்து கோவை வந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல சாலை மார்க்கமாக எல்லைக்கு நடந்து வருவோரும் வந்து இங்கு சோதனை செய்யப்பட்டு அவர்களிடம் வந்து, அதாவது 2 தவணைகள் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சான்றிதழ் அல்லது கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு அதில் நெகட்டிவ் என்ற சான்றிதழ் இருக்கிறதா என்பதை வந்து சொல்றாங்க. அதன் பின்னரே வந்து உள்ளே அனுமதிக்கிறாங்க. இதே நிலவரம் தான் கோவை மாவட்டத்திலிருக்கக்கூடிய 13 சோதனை சாவடிகளிலும் நடந்து வருகிறது. இன்றைய தினம் மாவட்ட சுகாதார அலுவலர் வந்து அருணா வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த வாளையார் உள்ளிட்ட சோதனை சாவடிகளையும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க கோவை மாவட்டத்தில் குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகளில் நேரடியாக சென்று அங்க வந்து கொரோனா விதிமுறைகளை மீறுவோர் மீது உடனடியாக அங்க வந்து அபராதம் விதிப்பது, அதே போல விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் சதீஷன் வந்து அந்த கொரோனா விதிமுறைகளை வந்து நிச்சயமாக கடுமையாக வந்து கடைபிடிக்க வேண்டும், அதே போல பாரபட்சமின்றி அந்த கொரோனா விதிமுறைகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் தற்போது கேரளாவில் அந்த கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கோவை மாவட்டத்திலும் தினசரி பாதிப்புன்றது 200 கடந்து வரக்கூடிய காரணத்தினால தற்போது அந்த கட்டுப்பாடுகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.